ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோனாக்கா, எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு வந்து மொட்டை அடித்தோம். அதனால் வந்து ஆலத்தூர் வீரனார் கோயிலுக்கு எல்லோரும் போயிருந்தோம். கோயிலில் போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே பண்ணதுக்கப்புறம் வந்து பாப்பாவை மொட்டை அடிக்கிறதுக்காக அழைச்சிட்டு போனோம். மொட்டை அடிக்கிறப்ப வந்து பாப்பா ஃபஸ்ட்டு தூங்கிட்டாங்க. நல்லா ஒன் சைடு நல்லா ஃபுல்லாகவே மொட்டை அடித்து முடித்தாச்சு. எல்லாருமே வந்து மொட்டை அடிக்கிற இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தோம். பாப்பா என்ன அழுதுரும் அப்படின்ற பயத்துலேயே வந்து எல்லோரும் சுற்றிலுமே பாப்பா கூடவே நின்றுக்கிட்டு இருந்தோம். பாப்பா அதே மாதிரி வந்து என்னென்னா, ஒன் சைடு பாதி அடித்து முடிச்சாச்சு, தூங்கிக்கிட்டு இருந்தா. பாப்பா வந்து தூக்கிட்டு இன்னொரு சைடு அடிக்கலன்னு சொல்லிட்டு தூக்குனாங்க. பாப்பாவை முடிச்சுட்டு அவ்வளோ அழுக அழுது ரணகலம் பண்ணிட்டு சேர்ந்த இடத்தையே. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணிக்கிட்டேயே பாப்பாவை கொடுத்து அண்ணி மடியில் உட்கார வச்சு மொட்டையை அடித்தாச்சு. ஃபுல்லாக பாப்பாவுக்கு வந்து மொட்டையை அடித்து முழிக்கிற வரைக்குமே வந்து எல்லாருமே பக்கத்துலேயே தான் இருந்தோம். நல்லபடியாக மொட்டையெல்லாம் அடித்து போய் திரும்பவும் பாப்பாவும் நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் வந்து கோவிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தேங்காய்லாம் உடச்சிட்டு வந்தோம். தேங்காய்லாம் உடச்சப்போ தான் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது. தேங்காய்க்குள்ள வந்து நல்லா பூ முளைச்சிருந்தது. ரொம்ப எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு முடி தேங்காயை எல்லோரும் உடச்சி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு. நல்ல மழை அன்னைக்குன்னு பார்த்து எங்களுக்கு வந்து ஒரு மணிக்கெலாம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு. ஒன் ஹவருக்கு மேலேயே வந்து செம மழை. அந்த இடத்த விட்டு வெளியில் எங்கேயுமே போக முடியல. எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்துருந்தோம். எந்த சைடு போனாலுமே மழை தான். நம்ம இப்போ வெளியில் போக முடியாது. மத்தியான சாப்பாடெல்லாம் வந்து 4 மணிக்கு மேலே ஆகிட்டு நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு. காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு எல்லாம் ரெடியாக தான் கிளம்பி வந்தோம். 11 மணிக்கு மேலே தான் வந்தோம். வந்து சாமி கும்பிட்டுட்டு மொட்டை அடிச்சுட்டு கிளம்பிடுவோன்னு பார்த்தாக்கா மழை பெஞ்சதுனால எல்லாருமே வந்து அங்கேயே உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் உட்காந்துருந்தோம். என்னோடய பாப்பாவுக்கு தான் ரொம்ப முடியலை, மடியிலே படுத்து கிடந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஹாப்பியாக விளாண்டுக்கிட்டு இருந்தா. பாப்பா வந்து அம்மா தூக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க. பிங்க் கலர் சட்டை, ஒயிட் கலர் பாவாடை போட்டிருக்காங்க பாருங்க, அதான் என் பாப்பா. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு எல்லோரும் புது ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் பிரித்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.